வணக்கம் அன்பு நண்பர்களே, ஜிபிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலை வாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக படியான யூடியூப் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு தான். எந்த முன் அனுபவம் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு. நம்ம யூடியூப் சேனலில் கால் பண்ணுறதில் 80% பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கோம், இல்லை நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கோம், எங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனால் எங்களுக்கு 2-3 நாட்களில் வேலை வேணும். இப்படித்தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பை தான் இந்த யூடியூப் சேனலில் நான் சொல்ல போகிறேன். இந்த யூடியூப் சேனலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தாலும், உங்கள் நண்பர்கள் யாராச்சும் ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒரு வேலை வந்தோன்னா டப்புன்னு அந்த வேலையை செலக்ட் பண்ணுறது கிடையாது, அதில் நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஓகே, அந்த மாதிரி இருந்தால் ஓகே, அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நிறைய வெரைட்டி ஜாப்ஸ் இந்த யூடியூப் சேனல் நம்ம சொல்ல போகிறோம். அவங்களுக்கும் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வாங்க வீடியோவில் போய் வேலை வாய்ப்பை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அன்கோ, இது ஒரு எந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கான வேலை வாய்ப்பு. பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டர், அடுத்து வேர் ஹவுஸ் ஒர்க்கு. இது பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டர் இல்லை, இது வேர் ஹவுஸ் ஒர்க்கு. இதில் மெட்டீரியலை பேக் பண்ணுறது, பிக் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு. ஒரு இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் படிக்க தெரிஞ்சால் போதும். 9 மணிலேருந்து 8:30 வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. லன்ச் டைம் 1:30லேருந்து 2:30 வரைக்கும், மார்னிங் ஈவினிங் 5 நிமிஷம், ஸ்நாக்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. இது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. மேல் கேண்டிடேட் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு. இந்த நிறுவனத்தில் ஜென்ரலான ஹெல்பர் இருக்குது, ப்ரொடக்ஷன் ஹெல்பர் இருக்குது, பேக்கிங் ஹெல்பர் இருக்குது. இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்குது. 10 நபர்களுக்கு மேலே அந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவை இருக்குது. டீமாக வர்றதா இருந்தாலும் வாங்க. இந்த கம்பெனியில் ஒரு 3 பேர், இன்னும் வந்து அதுக்கு பக்கத்துலேயே எல்லாம் நிறைய கம்பெனி நம்ம ஜிவிஎஸ்லேயே பண்ணியிருக்காங்க. நியர்பைலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு கிடச்சிரும் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு. இல்லை உள்ளூரில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேலை வாய்ப்பு அவனாசி ரோடு அனுப்பருவாளையம் புதூருக்கு நியர்பை ஆகிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆயிரும். இப்போ நீங்கள் காந்தி நகரில் இருக்கிறீங்க, எஸ்ஏப் தேட்டரில் இருக்கிறீங்க, அவனாசியில் இருக்கிறீங்க, பாஞ்சவேலம்பாளையத்தில் இருக்கிறீங்க, அங்கேறுபாளையத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு செட் ஆயிரும். அருமையான வேலை வாய்ப்பு. சம்பளம் 12,000-16,000. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே எந்த அனுபவமும் தேவையில்லை அவங்களுக்கான வேலை வாய்ப்பு. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்த ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு, விசால் லேபிள் கம்பெனி. இதில் எந்த அனுபவமே தேவையில்லை, லேபிள் டெலிவரி பண்ணிட்டு வர்ற மாதிரியான வேலை வாய்ப்பு. 2-வீலர் ஓட்ட தெரிஞ்சா போதும், அனைவருக்கும் 2-வீலர் ஓட்ட தெரியும். லேபிள் டெலிவரி பண்ணுற மாதிரி வேலை, 10,000-14,000 சம்பளம். அவனாசியோடு சீனிவாசா தேட்டர்கிட்ட லோக்கல் ஏரியா பர்சன் கேட்குறாங்க. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அவனாசி ரோட்லேயே 2 வேலை வந்துருச்சு. ஒன்று மகாலட்சுமி என்கோ, இன்னொன்று விசால் லேபிள் கம்பெனி. அது போக இன்னொரு ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு, இதுவும் அவனாசி ரோடு அவனாசியிலேயே, சென்னியப்பா யான் ஸ்பின்னர்ஸ். இந்த நிறுவனத்தில் டிப்ளமோ படித்த IEEE ஃப்ரெஷர்ஸ் கேட்குறாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கனாலும் தங்குற இடம் கொடுக்குறாங்க, தங்குற இடத்தோட ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு. 12,000-16,000 சம்பளம். இது வந்து பார்த்தீங்கன்னா நூல் மில்லில் வேலை வாய்ப்பு. ஆஃபீஸ் ஒர்க்கு தான், மில்லில் பில் போடுற மாதிரி, உள்ளுக்குள்ளே அக்கௌண்ட்ஸில் ஏதாச்சும் வேலை, இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான் இது. ஓகேங்களா, ரைட். அடுத்த வேலை வாய்ப்பு எஸ்ஆர் ட்ரேடர்ஸ். இது பார்த்தீங்கன்னா கோன் வெயிண்டிங், இவங்க வந்து யான் ட்ரேடர்ஸ். அப்போ யான் ட்ரேடர்ஸ் வந்து கோன் வெயிண்டிங் வச்சுருக்காங்க. அந்த இதில் ஷேடு மேட்ச் பண்ணுற மாதிரி, நூலுக்கு சேடை பார்த்து இது ஓகே அப்படின்னு மேட்ச் பண்ணுற மாதிரி கோன் வெயிண்டிங்கில் வேலை வாய்ப்பு, உள்ளுக்குள்ளே ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு, டெலிவரி கொடுத்துட்டு வர மாதிரி வேலை வாய்ப்பு. திடீர்னு கம்பெனிக்காரருக்கு நூல் கொண்டு வச்சோன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி, 2-வீலர் ஓட்ட தெரிஞ்சால் போதும். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தங்குற இடம் கொடுக்குறாங்க எஸ்ஆர் ட்ரேடர்ஸில். இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு தான். அடுத்து ஃப்ரெஷர்ஸ்லேயே நான் மார்க்கெட்டிங் மாதிரி போகிறேங்க, எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 20,000 வரைக்கும் சம்பளம் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷர் தான், பட் ஆனால் நான் மார்க்கெட்டிங்காக கூட போகிறக்கு எனக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சம்பளம் 20,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷரே கூட இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் செய்யலாம், மார்க்கெட்டிங் போகிற மாதிரி எஸ்ஆர் ட்ரேடர்ஸ். அதுக்கு அடுத்து பாருங்கள்,
எனக்கு சிஸ்டத்தில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குங்க, சிஸ்டம் டைப் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ப்ரெஷர்ஸ் தான் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு இப்போ நம்ம சொன்னதெல்லாம் மேலுக்கு சொன்னோம், இப்போ ஃபீமேல் ஃப்ரெஷர்ஸ். இப்போது பெண்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் கஸ்டமர் ஃபாலோ பண்ணுற மாதிரி, ஃபோன் பேசுகிற மாதிரி, மெயில் கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷர் 17,000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. ஹீரோ எக்ஸின் இது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் மையப்பகுதி திருப்பூர் கோட் ஸ்ட்ரீட்டில் எல்லா பஸ்ஸும், அவனாஸ் ரோட்டில் இருந்தாலும் பஸ் அங்கே தான் வரும், பிஎன் ரோட்டில் இருந்தாலும் அங்கே தான் வரும், ஊத்துக்குழி ரோட்டில் இருந்தாலும் அங்கே தான் வரும், காங்கி ரோட்டில் இருந்தாலும் அங்கே தான் வரும், திருப்பூரோட மையப்பகுதி நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் ஒரே பஸ் தான். ஹீரோ எக்ஸின் ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு, ஓகேங்களா? ரைட். அடுத்த வேலைவாய்ப்பு ஃப்ரெஷர்ஸ்க்கு டூ வே கிளாத்திங், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பட் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே. உள்ளுக்குள்ளே சேலரி என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 22,000 வரும், ஃப்ரெஷராக இருந்தால் 12-14 வரும். டூ வே கிளாத்திங், சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக ஃப்ரெஷராக இருந்தாலும் அவங்க ட்ரெயின் பண்ணிக்குவாங்க. காங்கி ரோடு சேரன் காலேஜ் கிட்ட இருக்குது இந்த நிறுவனம், காங்கேயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். படியூரில் இருக்கிறீங்க, ராக்கியாவாளையத்தில் இருக்கிறீங்க, இங்கே டிஎஸ்கே கேட்டிருக்கிறீங்க, வேலநோட்டில் கிட்டிருக்கிறீங்க, காங்கி ரோட்டில் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே பஸ் தான். இல்லை நான் வெளியூரில் இருக்கிற தங்குற இடத்தோடு வேணாலும் இந்த நிறுவனத்தில் பேசலாம். இது இல்லைனாலும் இன்னும் நிறைய நிறுவனங்கள் அந்த ஏரியாவிலேயே ஜிபிஎஸ்க்கு இருக்குது, ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ப்ரொடக்ஷனில் சூப்பர்வைசர் வேலைவாய்ப்பு ஃப்ரெஷ்ஷருக்கு. அடுத்து நிறைய பேர் பெட்ரோல் பங்கில் கேட்டிருந்தீங்க, பிஎன் ரோடு போயம்பாளையத்தில் தங்குறத்தோட பெட்ரோல் பங்க் பம்ப் ஆப்ரேட்டராக ஃப்ரெஷர் தான், உடனே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க பெட்ரோல் பங்கில் நல்ல சம்பளம். உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பெட்ரோல் பங்கில் வேலைவாய்ப்பு வேணும்னு நினச்சிட்டுக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும். ஸ்ரீ சாய் பெட்ரோல் பங்க் 12,000-17,000 சம்பளம். இது போக ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி டெக்ஸ் இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு. இதில் என்ன, ஒன்றே ஒன்று, ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் ஓகே, உடனே ஜாயின் பண்ணிடலாம். டெலிகாலிங் மேல் ஆர் ஃபீமேல், கோயம்புத்தூரில் வேலைவாய்ப்பு, ஓகேங்களா? கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சொன்னதெல்லாம் திருப்பூரில் சொல்கிறோம், நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருப்பீங்க ஃப்ரெஷர்ஸு, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. காயத்ரி டெக்ஸில் ஃப்ரெஷர்ஸுக்கு கோயம்புத்தூரில் என்ன மாதிரி வேலை, ஹிந்தி மட்டும் பேச தெரிஞ்சால் போதும், சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் யான் பையர்கிட்ட ஆர்டர் எடுக்கிற மாதிரி வேலை, ஓகேங்களா? காயத்ரி டெக்ஸில் கோயம்புத்தூரில். அதுவாக பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃப்ரெஷர், 12,500 சம்பளம், சிஸ்டம் நாலேஜோட ஆடிட்டர் ஆஃபீஸில் ஃப்ரெஷர் வேலை. அதாவது விதவிதமான ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுக்கிறீங்க. என் முத்துசாமி ஆடிட்டர் ஆஃபீஸுங்கிற நிறுவனம் பல்லரோடு சந்தப்பேட்டையத்தில் இருக்குது, மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். அமைதியான வேலை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு ஆடிட்டர் ஆஃபீஸில். அடுத்து இன்னும் விதவிதமாக என்ன மாதிரியான ஃப்ரெஷர் வேலை இருக்குன்னு பார்க்கலாம். இது பெண்களுக்கு, ஆண்களுக்கு சேல்ஸ் குடோனில், சேல்ஸ் ஃபேப்ரிக் குடோனில், வால்ரஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய நிறுவனம் அது. இந்த நிறுவனத்தில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு, ஃபேப்ரிக் குடோனில் சேல் பண்ணுற மாதிரி 12,000-16,000 சம்பளம், பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட, வால்ரஸ். அடுத்து பாருங்கள், விடி நெட்வொர்க் பெண்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வேலை, ஃப்ரெஷராக இருந்தாலும் ஃபோன் பேசுகிற மாதிரி வேலை. இது எல்லாத்துக்கும் ஃபோன் பேசுகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்ம ஃபோன் பேசிட்டு லைன்லாம் கொடுத்துட்டு வீடு நெட்வொர்க்கில் ரிசப்ஷனிஸ்ட், 12,000-16,000 சம்பளம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் சம்பளம் வச்சு கிடைக்கும், ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் 12,000 ரூபா சம்பளம் உறுதியாக கிடைக்கும். ஃப்ரெஷர்ஸ் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரிசப்ஷனிஸ்ட் வேலை தாராவரோடு சந்திராபுரத்தில் வீடு நெட்வொர்க். அதுவாக பாருங்க, சுகி கார்மெண்ட்ஸில் ஃப்ரெஷர்ஸ் வேலைவாய்ப்பு இருக்கு. அடுத்து அமரா கார்மெண்ட்ஸில் ஃப்ரெஷர்ஸ் வேலைவாய்ப்பு இருக்கு, வெளியே அவுட் சைடு வேலைவாய்ப்புலாம் பார்த்துக்கிற மாதிரி, ஓகேங்களா? அடுத்து எஸ்எல் ட்ரேட்ஸ் இந்த நிறுவனத்தில் எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் மாதிரி ஃப்ரெஷர் வேலை. நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியன்ட்ட ஜூனியராக ஒர்க் பண்ணுற மாதிரி, நீங்கள் நாளைக்கு எலக்ட்ரீஷியனாகவும் ஆயிடலாம். அதுக்கு தான் அவங்க டிப்ளமோ பிடிச்சவங்களுக்கு, டிப்ளமோ முடித்த ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் மிக ஈஸியாக எலக்ட்ரீஷியனே ஆயிடலாம் எஸ்எல் ட்ரேட்ஸில். தங்கரடம் இருக்கிறதுக்கு வெளியூரில் இருக்கிறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம், அவனாஸ் ரோடு காந்தி நகர். அதுக்கடுத்து பாருங்கள், சதன் பிளாஸ்டிக்னு சொல்லி இது ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி, இதில் ஃப்ரெஷர் வேலை, ரூம் ஃபுட்டு தங்கரடத்தோட 38 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். சம்பளம் 12,000-14,000 கிடைக்கும், காலேஜ் ரோடு சிக்கனா காலேஜ் கிட்ட. அடுத்து பாருங்கள், அக்கௌண்ட்ஸில் ஃப்ரெஷர், இப்போ தான் டேலியெல்லாம் முடிச்சிருக்கேன்,
இஆர்பி 9 எல்லாம் முடிச்சிருக்கேன், டேலி இஆர்பி 9 எல்லாம் முடிச்சிருக்கேன், எங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் ஒரு ஃப்ரெஷர் வேலை. இதோ வந்தாச்சு பாருங்க, மேல் ஆர் ஃபீமேல், 12,000 to 16,000 சம்பளம், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க, 19,000 சம்பளம், எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 12,000 சேலரி ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெஷர்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸில் வேலை பாருங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை விதமான வேலை ஃப்ரெஷர்ஸ் நான் சொன்ன பாருங்க. இதில் அதுக்கு அடுத்த ஃப்ரெஷர்ஸ் பாருங்க, ஜியோலெஸ் வெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி ஹெல்பர் வேலை வாய்ப்பு, இது ஃப்ரெஷர்ஸ் வேலை, காலேஜினோடு பூல் ஓட்டிக்கிட்டேன். அடுத்து பாருங்க, அம்மன் ட்ரையர்ஸ்ன்னு சொல்லி ட்ரையர் யூனிட்டில் ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு, மேனுவல் ஒர்க்கு தான், ரூம் ஃபுட்டு தங்குற இடம் கொடுக்குறாங்க, 12,000 to 17,000 சம்பளம், இதுவும் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். அடுத்த ஃப்ரெஷர் வேலை பாருங்க, சாவுத்ரி டெக்ஸ் நிட்டிங் சூப்பர்வைசர் ஆக்கிடுவாங்க. இதில் நிட்டிங் மிஷின் நல்லா பார்த்துக்கிற மாதிரி, ப்ரொடக்ஷன் எல்லாம் எழுதி வைக்கிற மாதிரி, இன் அவுட்டு இன்வேர்ட் அவுட்வேர்ட்லாம் நோட் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு. எப்பவுமே நம்ம ஃப்ரெஷராக போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரியான வேலையை வாய்ப்பை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த வேலை வாய்ப்பில் நம்மளோட எதிர்காலத்துக்கான நாலேஜை கற்றுக்கிற மாதிரியான வேலை வாய்ப்பை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்னதில் எத்தனை விதமான வேலை வாய்ப்பு சொன்னேன், அதில் எதில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வேலை வாய்ப்பை ஜிவிஎஸ்ல கொடுப்பாங்க. அதாவது இந்த யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்க்கறது தான் ரொம்ப அதிசயமாக இருக்கும், பார்க்காம இருந்திருக்கலாம் இத்தனை நாளாக, பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் வேலைவாய்ப்பை தேடி வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணுறது தான். ஏன்னா அத்தனை வேலை இருக்குது, எந்த கேட்டகரி எடுத்தாலும் வேலைவாய்ப்பு, ஃப்ரெஷர்ஸ்ன்னு எடுத்தால் இத்தனை விதமான வேலைவாய்ப்பு பார்த்துருக்கீங்களா, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் 2 மணி நேரத்துக்கு நம்ம பேசினாலும் அவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது ஃப்ரெஷர்ஸுக்கு. இப்போ வெரைட்டியாக ஒவ்வொரு வெரைட்டிலையும் நான் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு சம்பளம், ஒவ்வொரு ஏரியா சொன்னானே, அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெஷர்ஸ் யாராச்சும் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நீங்கள் செஞ்சதாக இருக்கும். ஒரு காலத்தில் அவங்களே பெரிய ஆளாக இருக்கலாம், அந்த அண்ணன் தான் எனக்கு அந்த வேலையை ஃபார்வேர்டு பண்ணார், அப்புறம் நான் அந்த வேலைக்குள்ளே போனேன், அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி நான் ஒரு நிட்டிங் மிஷின் போட்டேன், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சேன், இதெல்லாம் வருங்காலத்தில் வரலாறு சொல்லும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்னதாக அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது காரணமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படியே விட்டுறலாம், பட் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு யூஸ் ஆகுன்னு, அப்போ அதை அப்படி விடக்கூடாதுல்ல, நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்ல, பண்ணிடுங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய எதிர்பாராத டர்னிங் பாயிண்ட்டை நீங்கள் அவங்க வாழ்க்கையில் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு தான் இது, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு செட் ஆகும், நம்பர் வாங்குவாங்க, கம்பெனி நம்பர் வாங்குவாங்க, நேரில் வாங்குவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. இதில் எத்தனை விதமாக இருக்குது பாருங்கள், தங்குற இடத்தோடு இருக்குது, உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்குது, விதவிதமான வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.